மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான கண்டென்ட்டோட தான் வந்திருக்கோம். அது என்னதுன்னா, ஃபைவ் ஸ்டார் லெவலில் வீட்டிலையே டீ எப்படி போடுறதுன்னு தான். என்னங்க இது பிரமாதம், ஈஸியாக போட்டுடலாமே அப்படின்னு தான் நினைப்பீங்க. பட் நார்மலாக டீ போடுறது வேறு, ஒரு ஸ்பெஷல் டீ போடுறது ரொம்ப ரொம்ப வேறு. நம்ம நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணுவோம். ஸ்பெஷல் டீ தானேங்க, மார்க்கெட்லேயே 1008 பிராண்ட் இருக்குது, அதை வச்சு போட்டால் வரப்போகுது அப்படின்னு சொல்லுவீங்க அதானே. அப்படிலாம் இல்லைங்க, வீட்டில் இருக்கிற சில மசாலா பொருட்கள் வச்சே ஒரு மசாலா டீ, அதாவது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் லெவலில் டீ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த டீ வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான டீ. எங்கள் வீட்டில் அப்பா அம்மா என்னோட கணவர் என்னோடய இன்லாஸ் எல்லாருமே ரொம்ப விருப்பமாக கேட்டு வாங்கி குடிக்கிற டீ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டுக்கு வர யாராக இருந்தாலும் இந்த டீயை குடிக்காமல் போகவே மாட்டாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டான ஒரு டீ. அந்த டீ ரெசிபியை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. நோ டிலே, டீ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. முதல்ல டீ போடுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பால் பாத்திரத்தை வச்சுட்டு அதில் பால் ஊற்றிடலாம். நான் வந்து ஆவினோட ப்ரீமியம் ஃபுல் க்ரீம் மில்க் தான் போடுறேன். ஏன்னா டீ வந்து எப்போவுமே தண்ணியாக இருந்தால் நல்லாவே இருக்காது. டீ வந்து எப்போவுமே கொஞ்சம் திக்காக இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து பாலை ஃபுல்லாக போட்டுடுறேன். பால் ஊற்றியாச்சு, அதுக்கு தண்ணி ஊற்றணும். இது வந்து ஒரு சின்ன டம்ளர். அந்த சின்ன டம்ளரில் நான் ஃபுல்லாகவே தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியை நான் இதில் ஊற்றுறேன். இது வந்து ஃபுல் க்ரீம் மில்க்குங்கிறதுனால கொஞ்சம் திக்காகவே இருக்கும். அதனால நான் இந்த குட்டி டம்ளரில் ஃபுல்லாகவே ஊற்றிருக்கேன். பாலோட திக்னஸ் வந்து நம்ம பால் காய காய இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஊற்றிருக்க தண்ணி வந்து கரெக்டான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போவே தெரியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வருதா இல்லை தண்ணியாக அப்படியே ஓடுதா அப்படின்ட்டு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு மேலே இல்லை தண்ணி ஊற்ற வேண்டாம். மூணு முக்கியமான ஃபேக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்ன தெரியுமா? ஒன்று, கலர் ஆஃப் த டீ. கலர் ஆஃப் த டீ வந்து வெள்ளையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டார்க்காகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் லெவலில், லைக் அந்த செங்கல் கலர் இருக்குல்ல, அந்த செங்கல் கலர்லேயும் கொஞ்சம் லைட் டோன் பண்ணுங்களேன், அந்த கலரில் இருக்கணும். அதுக்கப்புறம் சுவை, டேஸ்ட் ஆஃப் த டீ. டேஸ்ட் வந்து ஒரு சிப் பட்டாலே, ஒரு சிப் நாக்கில் போய் உட்காந்தாலே அடுத்த சிப் எப்படா வரப்போகுது அப்படின்னு அந்த நாக்கு கேட்கணும், அப்படி இருக்கணும். மூணாவது, கன்சிஸ்டன்சி. டீ வந்து தண்ணி மாதிரி ரசம் மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த டீ நல்லாவே இருக்காது. அந்த டீ வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் லெவலில் இருக்கணும். ஸோ இது மூணுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் லெவலுக்கு டீ வந்து சூப்பராக வரும். இப்போது நம்ம டீக்கு சில மசாலாஸ்லாம் அரைக்க போகிறோம். அது என்னன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாயில் காரமானது நீங்கள் எதுவுமே சமைச்சிருக்கக்கூடாது, ப்ளெயினாக க்ளீன் பண்ணி இருக்கணும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா, இது வந்து பட்டை. இது வந்து நான் கூர்குக்கு இப்போ ரீசெண்டாக வந்து போயிருந்தேன், அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் லிங்க் பண்ணுறேன். ஸோ இந்த பட்டை வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் நம்ம டீக்கு, ஓகேங்களா? இது வந்து இந்த ஃபுல் ரோல் பட்டை இப்படி இருக்கும், சுருட்டு மாதிரி. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் பட்டை தான் போடணும் அப்படிலாம் இல்லை, நீங்கள் கடையில் கிடைக்கிற எந்த பட்டையாக இருந்தாலும் போடலாம். டக்குன்னு இந்த கடாயை நான் பற்ற வச்சுக்கிறேன். இந்த கடாயில் ஏதாவது தண்ணி ஏதாவது இருந்தால் கூட அந்த தண்ணி எல்லாமே அந்த சூட்டில் வத்திரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பட்டை இருக்கு இல்லையா, இந்த பட்டையை வந்து எனக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு நான் பால் இழுத்துருக்கணும் அந்த அளவுக்கு நான் வந்து பட்டை வந்து எனக்கு கொஞ்சம் பட்டையோட டேஸ்ட் வந்து எனக்கு டாமினண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த பட்டையை பாதியாக உடச்சி, பாதியில் கால்வாசியாக உடச்சி இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். எனக்கு எவ்வளோ பட்டை தேவையோ அந்த மாதிரி. ஸோ இந்த மசாலா டீ வந்து இட் இஸ் குட் ஃபார் டைஜஷன். ஏன்னா பால் வந்து நம்ம சாப்பிடும்போது பால் வந்து டக்குன்னு வந்து டைஜஸ்டே ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு நான் வந்து பட்டை வந்து எடுத்துக்கிறேன். நம்ம டீக்கு நான் ஃபுல் பட்டையே போட்டேன். பட்டையை நல்லா உடச்சி உடச்சி சின்ன சின்னதாக போட்டுக்கிறேன். அப்போ தான் நம்ம மிக்சியில் வந்து அரைக்கும் போது டக்குன்னு அரைஞ்சிரும், ஓகேயா? ஸோ எந்த அளவுக்கு பொடியாக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக்கிக்கலாம். இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம ஏலக்காய். ஸோ ஏலக்காய் இதுவுமே நான் கூர்க்கில் தான் வாங்கியிருந்தேன். நீங்கள் என்னோடய வீடியோ செக் பண்ணலாம், நான் எங்கே வாங்கியிருக்கேன் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ அந்த ஏலக்காயில் நான் வந்து ஒரு 4-5 ஏலக்காய், இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் ஏலக்காய். ஸோ நல்ல
நமக்கு நல்ல இந்த அரோமா நல்லா இருக்கும். ஸோ அதனால ஒரு 5 ஏலக்காய் வந்து போடுறேன். இப்போ கிராம்பு நான் எடுத்திருக்கேன். இந்த கிராம்பும் நான் கூகுளில் தான் வாங்கினேன். இதுவும் ஃபர்ஸ்ட் கிரேட் கிராம்பு தான், நல்ல ஒரு ஃபைனான கிராம்பு. இப்போ இந்த கிராம்பு வந்து நான் ஒரு 5-6 எடுத்திருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம இந்த கடாயில் போட்டு அப்படியே ஒரு ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதை ரோஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்தாலே இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நமக்கு வந்து தெரியும். அதுக்கப்புறமா இதெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு ஒரு ஃபைன் கிரைண்ட் பண்ணிட்டா சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு அரோமா வந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் நம்ம அதை விடக்கூடாது. நல்லா நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். ஐயோ டப்பு டப்புன்னு வேலையை முடிக்கணுமே அப்படின்னு சொல்லி ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தீஞ்சு போயிடும். அப்புறம் அந்த தீஞ்சு போன மசாலாவை நீங்கள் டீயில் போட்டு குடிச்சிங்கன்னா டீ ரொம்ப ரொம்ப கேவலமாகிடும். அது இந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. ஸோ இதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். அந்த அளவுக்கு பொறுமையாக நீங்கள் இந்த மசாலாவை அப்படியே ரோஸ்ட் பண்ணணும். ஸோ பால் வந்து எந்த அளவுக்கு கொதிக்கலாம், ஒரு வாட்டி கொதிச்சு மேலே வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாமா அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா பாலில் வந்து அந்த பால் ஸ்மெல்லு சொல்லுவாங்கள்ல, ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் அடிக்கும். அந்த ஸ்மெல் வந்து போகவே போகாது. அது டீ குடிக்கும் போது அந்த அரோமாவை அப்படியே ரசித்து ருசித்து ஸ்மெல் பண்ணி குடிக்கும் போது அந்த பால் நாத்தம் அடிக்கும். அந்த பால் நாத்தமே இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா அதோட இது வந்து நல்ல கொஞ்சம் சுண்டை காய்ச்சணும் வாங்கலை, அந்த மாதிரி ரொம்ப சுண்டை காய்ச்சக்கூடாது. அந்த ஓரளவுக்கு அது பொங்கி வருது இல்லை, ஃபஸ்ட்டு லெவலில் அது பொங்கி வரும்ல, அந்த லெவலில் என்ன பண்ணுங்கள், சிம் பண்ணிடுங்க ஸ்டவ்வை. சிம் பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இது பண்ணும். பார்த்தீங்களா அந்த கன்சிஸ்டன்சி, முன்னாடி கொஞ்சம் தண்ணியாக இருந்தது இப்போ கொஞ்சம் திக்கு பிடிச்சிருக்கு. அப்படியே விட்டுட்டோன்னா பாயாசம் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், இந்த பாலை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம மசாலாவை போய் அரைக்கணும். வாங்க போய் அரைப்போம். டீ போட போகிறோமோ அந்த அளவுக்கு பாலை மட்டும் நான் காய்ச்சி வச்ச பாலை இப்போ இதில் ஊற்றுறேன். ஸோ நம்ம எல்லா பாலையும் டீ போட மாட்டோம் இல்லையா. ஸோ எந்த அளவுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி அளந்து அதில் ஊற்றியாச்சு. ஸோ என்னோடய அடுப்பு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு அரைச்ச ஸ்பெஷல் மசாலா பொடி ரெடியாக இருக்குது. நான் அதை இப்போ இந்த பிளேட்டில் வச்சுருக்கேன். நார்மல் டீ பவுடரை இப்போ நான் இந்த பாலில் போட போகிறேன். வாங்க. ஸோ டீ பவுடர் வந்து எவ்வளோ போடலாம், ஸோ இந்த ஒரு டீஸ்பூனில் வந்து நான் 1 போடுறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 2வது ஸ்பூன் இதில் வந்து 1/2. ஸோ 2.5 ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். கொதித்த பிறகு தான் நம்ம வந்து இந்த பவுடரை அதில் போடணும். அதுக்கு முன்னாடியே இந்த பவுடர் நம்ம அதில் அவசரப்பட்டு போடக்கூடாது. இது ஒரு டிப்பு, இது ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். இது என்னதுன்னா ஃபைன், அதாவது பச்சை டீ இலை இருக்குல்ல, கொழுந்து இலைன்னு அந்த இலையை வெயிலில் காய வச்சு அதை வந்து நல்லா ட்ரை ஆக்கி வச்சுருக்க இந்த இலை. இந்த இலையை பார்த்தீங்கன்னா நம்ம டீ கொதிக்கும் போது போட்டு குடித்தா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இலையை நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன்னா ஊட்டி போயிருந்தபோது அந்த தொட்டபேட்டா எஸ்டேட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ அந்த வீடியோவும் நான் இதோட லிங்க் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஷேடு சொன்னேன் இல்லையா, அந்த ஷேடுக்கு இப்போ தான் நம்ம டீ வந்து நெருங்குது. பட் நம்ம வந்து இன்னும் அந்த மசாலாக்கெல்லாம் போடவே இல்லை இல்லையா. ஸோ இந்த டைமில் தான் நம்ம டீயில் மசாலாவை போடணும். வாங்க, ஃபஸ்ட்டு இந்த அரைச்சி வச்ச பவுடர் இருக்குல்ல, இந்த பவுடரை நம்ம டீ தூள் டீயில் அப்படியே போட்டு தூவி ரோமாங்க. எனக்கு செம்ம வாசனை அடிக்குது. ஸோ இந்த பவுடரை வந்து அப்படியே இந்த டீயில் போடுறோம். நான் சொன்னேன்ல கொழுந்து இலையை வந்து காய வச்சு நம்ம வந்து வச்சுருக்கோம். இந்த கொழுந்து இலையை நம்ம காய வைக்கல, காய வச்சு தான் வாங்கினதே. அந்த இலையும் நான் அது மேலே அப்படியே தூவி விட்டுறேன். ஸோ டன். ஸோ நம்ம வச்சுருந்த ஸ்பெஷல் மசாலாக்கள் எல்லாம், ஸ்பெஷல் ஆளு விஐபிஸ் எல்லாம் உள்ளே போட்டாச்சு. இப்போ நல்லா அப்படியே இந்த ப்ளூ ஆகி அப்படியே வரணும். ஸோ கலர் ஆஃப் த டீயுமே இப்போ மாறிடும். முன்னாடி கொஞ்சம் ஒயிட்டாக இருந்ததுல, இப்போது நான் சொன்ன அந்த பர்ஃபெக்ட் கலர் அப்படி வந்துடும்.
இங்கே பாருங்க டீயோட கலர் வந்துருச்சா. ஸோ இப்போ நம்ம நிறைய இதில் வந்து இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி அதை திக்கு பிடிக்கும். இப்போ திக்கு பிடிக்கிற மாதிரினா நீங்கள் லைட்டாக வந்து கொஞ்சமாக நீங்கள் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். பட் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது அப்புறம் டீயாகவே இருக்காது. இப்போ நம்ம கப் எடுத்தாச்சு, ஸோ அதில் நம்ம தேவைக்கேற்ப சர்க்கரை வந்து போட்டுக்கலாம். அதை வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம். டன். நம்ம மசாலாலாம் பார்த்தீங்களா, அப்படியே இந்த டீ பாத்திரத்துலேயே வந்து பயங்கரமாக ஒட்டிக்குச்சு. ஸோ இந்த மசாலாவோட பவர் அந்த இது வந்து ரெண்டாவது டீ போடுறது கூட இருக்கும், பட் யூஸ்வலாக நான் அது போட மாட்டேன். ஃபஸ்ட்டு டீ வரைக்கும் தான் அதை யூஸ் பண்ணேன். இப்போ வாங்க கப்பில் ஊற்றி அழகாக சர்வ் பண்ணலாம். எஸ், நான் சொன்னேன்ல கரெக்டாக ரெண்டு பேருக்கு கரெக்டாக ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டாச்சு. பார்த்தாச்சா, இந்த டீ எடுத்துகிட்டு போய் அப்படியே செல்வா கொடுப்போம். லட்டு லட்டு, ஆமாம் ஆமாம். ஓ, உன்னோட ஸ்பெஷல் டீயா? ஆமாம் லட்டு, வாசனையே தெரியுது. எஸ் இருக்கு லட்டு. உனக்காக நான் வேவெல்லாம் சிந்தி டீ போட்டிருக்கேன் தெரியுமா? அதாவது இந்த ஒத்த டீ பண்றதுக்கு 8:30 நம்ம டீ குடிக்கிறோம்ல, அதுவும் அந்த கிளாக் கூட அதுல வந்து தெரிஞ்சிரும். ஆமா, இது வந்து ஆக்சுவலி நைட்டு தான் ஷூட் பண்ணது 8:30க்கு. அங்க பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து கிளாக் இருக்கு. என்ன பண்றது, மாத்திக்கலாம். கூர்க் மசாலா நல்லா இருக்கு. அந்த பட்டையோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கு. அப்படியே இந்த மருத்துவ டீ மாதிரி இருக்கு மசாலா டீ. சூப்பராக இருக்கு, கண்டிப்பாக டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்க இந்த டீயை. இதில் சில அடிஷ்னலாக நம்ம வந்து இந்த ரோஸ் பெட்டல்ஸ் போடுறது, இல்லைன்னா இஞ்சி போடுறது, இல்லை நன்னாரி போடுறது, இப்படி பல வெரைட்டி ஆஃப் டீஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஸ்டைலில் நீங்களும் ஒரு டீ அசத்தி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் டீ எப்படி இருந்தது அப்படின்ட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்சோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா, பாய்.